நடிகர் சங்கத்தை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னாவே நம்ம எல்லாம் பயங்கர பரபரப்பா ஆயிடுறோம். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை ஏற்கனவே பண்ணி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடிகர் சங்கத்துல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா மீட்டிங் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த மீட்டிங்ல இந்த காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை சம்பந்தமா தமிழ்நாடு அரசு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்க ஒத்துழைப்போம் அப்படின்ற மாதிரி நடிகர் சங்கத்தோட தலைவர் நாசர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஹாட் நியூஸும் வந்து வெளிவந்திருக்கு. என்னன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இருந்து சரத்குமார், ராதா, ரவி, வாகை சந்திரசேகர் இவங்க எல்லாரும் நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் இருக்கு. இவங்களெல்லாம் ஏன் நீக்கினாங்க, ஏன் இந்த திடீர்னு இப்படி ஒரு அதிரடியான முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நடந்த பல விஷயங்கள்ல 1,60,00,000 இவங்க முறைகேடு பண்ணிருக்காங்களாம். சோ அதனால அவங்கள அதிரடியா நீக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ ஏற்கனவே தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் அப்ப சரத்குமார், ராதாரவி இவங்க எல்லாம் ஒரு சைடு இருக்கா, விஷால், நாசர், கார்த்தி இவங்கெல்லாம் ஒரு சைடு இருக்கன்னு பயங்கர பரபரப்பா போச்சு அந்த தேர்தல். அண்ட் இப்போ கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சங்க தேர்தலும் வரப்போகுது. சோ பயங்கர பரபரப்பா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையே புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்